மிக முக்கிய கிரக பயிற்சி நிகழும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது மே மாதத்தை விடவும் வரவிருக்கும் ஜூன் மாதம் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் நடக்க உள்ள சில கிரக பயிற்சி மற்றும் கிரக அமைப்பின் காரணமாக கொரோனாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தாண்டி சில இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் மறுபுறம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த கொரோனா ஜூன் மாதத்தில் குறைந்து உயிரிழப்புகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் கடக ராசிக்கும் அதன் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பக்ர பயிற்சியாகின்றார் ஆகின்றார் அதே போல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சியாவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் மாறிவரும் காலநிலையால் மக்கள் கலங்கக்கூடும் இந்த நேரத்தில் எதிரி நாடுகள் எல்லையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதலாளிகள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பக்கர பயிற்சி கிரகங்களில் புதனும் ஒன்று பக்கரகதியாக மிதுனம் மற்றும் ரிஷபத்திற்கு செல்லும் புதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா சில சாதகமான பலன்களை பெற முடியும் நிதி நெருக்கடியை போக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் வணிகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புகள் உள்ளது ஜூன் பதினைந்தில் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கின்றார் இதன் காரணமாக புதன் பலம் கொண்டவர்களுக்கு பேச்சில் தெளிவு ஏற்படலாம் வீடு மனை வாங்குதல் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிகங்கள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம் கும்ப ராசியில் அதிசாரமாக இருக்கும் குரு பகவானால் தனி மனிதருக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாதகமானதாக இருக்காது எதிர்பாராத சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிலிருந்து வெளிவர சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உடல்நிலையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குருவின் அதிசார பயிற்சியில் மற்றும் நேரங்களில் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்தால் நிலைமையை சரிசெய்ய முடியும் இல்லையெனில் கொரோனா தொற்று நோய் மேலும் பரவக்கூடும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதுனத்திலும் அதன் பின்னர் கடகத்திற்கு மாறும் சுக்கரனால் நாட்டின் பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்யலாம் வெள்ளம் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உலகளவில் சில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆசியா கண்டத்தின் பல நாடுகளில் கனமழை மற்றும் புயல்களால் சாதாரண வாழ்க்கை பாதிப்புடைய வாய்ப்புகள் உள்ளது எல்லை மோதல்கள் மாதத்தின் இரண்டு வாரங்கள் இருக்கும் குருவின் நிலையினால் சில நாடுகளுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம் பல நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் அன்பான ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டதுதான் இந்த ரிஷப ராசி ஜூன் மாதம் சூரியன் உங்கள் ராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் பயணிக்கின்றார் சுக்கரன் இரண்டாம் வீட்டிலும் மூன்றாம் வீட்டிலும் பயணம் செய்கிறார் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்காத திடீர் வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு கிடைக்கின்றது வீட்டில் வீட்டில் புதன் புதன் இருப்பதால் பலன்கள் யோகமாக மாறலாம் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பக்கரம் பெற்ற சனியால் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியலாம் சுக்ரன் மீது குருவின் பார்வை விழுகின்றது உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருந்து மூன்றாம் வீட்டிற்கு சென்று நீச்சம் அடைகின்றார் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் ரிஷபத்தில் ராகு பகவான் புதன் சூரியன் சஞ்சரிப்பதால் பொருள் ஏற்படும் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் ராகுவின் பயணம் திடீர் யோகத்தை கொடுக்கலாம் மனதை சந்தோஷப்படுத்தும் வகையில் சம்பவங்கள் இருக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உணவு விஷயத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும் இந்த மாதம் உங்கள் தன்னம்பிக்கையின் அளவு அதிகரிக்கும் நீங்கள் தைரியமாக செயல்பட்டு சிறப்பாக வெற்றி பெறுவீர்கள் இந்த மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குடும்பம் ஆரோக்கியம் உத்தியோகம் போன்ற வாழ்க்கையின் பெரும்பான்மையான அம்சங்களில் நீங்கள் சிறந்த பலன்களை காண்பீர்கள் உங்களின் நிதியிலே இந்த மாதம் முன்னேற்றம் அடையும் குடும்ப உறவில் மேன்மை காண்பீர்கள் என்றாலும் உங்கள் பேச்சில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் தேவையற்ற அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்து விடுவது நல்லது இதன் காரணமாக உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்கள் மனம் மகிழும் வகையில் இந்த மாதம் சிறந்த பலன்களையே உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்கும் சுமூகமான நல்லுறவு நிலவலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் பிறர் மனம் புண்படும் வகையில் பேச வேண்டாம் அதிக பணிகள் நீங்கள் செய்ய வேண்டி இருந்தாலும் அதற்கிடையில் உங்கள் குடும்பத்திற்கும் குடும்ப தேவைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் உடன் பிறப்புகளுடனான உறவு சுமூகமாக இருக்கும் திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக நீங்கள் சுக்கர பகவானை பூஜை செய்து வாருங்கள் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என்றாலும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு கலவையான பலன்களே கிடைக்கும் படிப்படியாக பணவரவு கணிசமாக அதிகரிக்கும் உங்கள் முதலீடுகளின் மூலம் நீங்கள் அதிக லாபத்தை காணலாம் கூட்டுத் தொழில் செய்ய எண்ணுபவர்கள் புதிய கூட்டாளிகள் கிடைக்கப் பெறுவார்கள் உங்கள் பேச்சுத் திறமை மூலம் நீங்கள் அதிக பணத்தை ஈடுவீர்கள் கடந்த காலங்களில் வாங்கிய கடன்களை அடைத்து முடிக்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள் புதிய முதலீடுகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம் அப்படி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நன்மை தீமை என இரண்டும் கலந்த பலன்களே கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் என்றாலும் சிறிது காலத்திற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம் பண வரவு அலுவலக பணிகள் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் தரும் விதத்திலே இருக்கலாம் பயணத்தில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படும் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் பொறுப்புடன் நடந்து கொண்டால் உங்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுதல்கள் கிடைக்கலாம் இந்த மாதம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய மாதமாக இருக்கும் தொழில் செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் லாபம் காண்பதற்கு முக்கியத்துவம் அளிப்பதை விட வாடிக்கையாளர்களிடம் நல்லுறவை வளர்த்துக் கொள்வது முக்கியம் புதிய தொழில் மேற்கொள்ளும் பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும் புதிய தொழில் கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போதும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ரிஷபராசி தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கு குறிப்பாக படைப்பு துறையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் செயல்திறன் கண்டு மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் வியந்து போவார்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் தேடி வரும் நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் பொறுமையும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து கொடுக்க முயற்சி செய்யுங்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு புதன் பகவானை பூஜை செய்து வாருங்கள் உங்களின் ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியமான மனம் அவசியம் மனதை பதட்டம் கொள்ளாமல் வைத்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி தியானத்தை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் சத்தான உணவு முறையையும் நீங்கள் ஆரோக்கியத்தில் பின்பற்றுங்கள் முடிந்த வரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயின்று வெற்றி பெறுவீர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் கடின உழைப்பின் மூலம்தான் உங்கள் இலக்கை அடைய முடியும் உங்கள் அறிவு திறன் வெளிப்படும் வகையில் இந்த மாதம் நீங்கள் செயல்படுவீர்கள் ஆசிரியர்களை மரியாதையுடன் நடத்துங்கள் கல்வியில் மேன்மை பெறுவதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று ராவு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்யுங்கள் குடும்பத்துடன் குல தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்